ஹாப்பி மார்னிங். நான் டாக்டர் ஷோபி மீனா, தோல் மருத்துவர். நம்ம பொதுவாகவே குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வந்தோடனே, வெளியே போயிட்டு வந்தோடனே கை கழுவுன்னு சொல்லிகிட்டே இருப்போம். எதனால் சொல்கிறோம்? ஏன்னா நிறைய ஸ்கின் இன்ஃபெக்ஷன்ஸ் தொற்று கிருமிகள்னால வரும். அப்படி தொற்று கிருமியால் வரக்கூடிய இம்பெட்டைகோ அப்படிங்கிற ஒரு பாக்டீரியல் ஸ்கின் இன்ஃபெக்ஷன் பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது பாக்டீரியல் கிருமினால் வரும். இந்த பாக்டீரியா மண்ணில் இருக்கலாம், குழந்தைங்களோட விளையாட்டு பொருட்களில் இருக்கலாம். இந்த இம்பெட்டைகோ யாருக்கெல்லாம் வரும்னா, ஸ்கூல் போகிற குழந்தைங்களுக்கு வரும். அதுவுமே 3-10 வயசு வரையும் உள்ள குழந்தைங்களுக்கு அதிகம் வரலாம். அப்புறம் அந்த குழந்தைங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருந்ததுன்னா, சத்து குறைபாடு இருந்தாலும் வரலாம். குழந்தைங்களில் டேமேஜ்டு ஸ்கின் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வெட்டுக்காயம், பூச்சி கடிச்சு அதனால் ஏற்பட்ட காயம், அலர்ஜிக் ஸ்கின்னால் உண்டான காயங்கள் இருந்ததுன்னா, அதில் இந்த பாக்டீரியா வந்து கான்டாக்ட் ஆகும்போது இந்த இன்ஃபெக்ஷன்ஸ் வரும். இந்த இம்பெட்டைகோனால் என்னென்ன சிம்டம்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, இது ஃபஸ்ட்டு சின்ன சின்ன நீர் கொப்பளமாக வாயோரத்தில், மூக்கு அடியில், ஃபேஸில் வரலாம். இந்த நீர் கொப்பளங்கள் எல்லாம் உடைஞ்சு நீர் வெளியேறி ஒரு க்ரஸ்ட் மாதிரி ஃபார்ம் ஆகும். அந்த க்ரஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஹனி கலரில் இருக்கும். இது வந்து ஃபேஸில் மட்டும் இல்லாமல் கை கால்களில் வரலாம். அது மட்டும் இல்லாமல் அந்த நீர் வந்து உடம்புல எந்த பகுதியில் பட்டாலும் அந்த இடத்துல இந்த புண்கள் வரலாம். குழந்தைங்களுக்கு லேசான அரிப்பு இருக்கும். மோஸ்டாக இந்த இம்பெட்டைகோ உள்ள குழந்தைங்க ஒரு சிக்கால இருக்க மாட்டாங்க. ஒரு சில குழந்தைங்களுக்கு மட்டும் ஃபீவர் வரலாம். இந்த இம்பெட்டைகோ ஸ்ப்ரெட் ஆகுமா அப்படின்னு கேட்டால், கட்டாயம் ஸ்ப்ரெட் ஆகும். இந்த இம்பெட்டைகோ இன்ஃபெக்ஷன் உள்ள குழந்தைகள இருக்க நீரை இன்னொரு டேமேஜ்டு ஸ்கின் உள்ள குழந்தை தொடும்போது அந்த குழந்தைக்கு இந்த இன்ஃபெக்ஷன் வரலாம். அவங்க யூஸ் பண்ண டாய்ஸு, க்ளோத்ஸு, வேறு ஏதாவது ஒரு பொருட்களை இந்த குழந்தை யூஸ் பண்ணும்போது வரலாம். இந்த இம்பெட்டைகோவை எப்படி ப்ரிவெண்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா, ரொம்ப சிம்பிள். நமக்கு காலங்காலமாக நம்ம தாத்தா பாட்டி அப்பா அம்மா சொல்லி கொடுத்த டெக்னிக் தான். ப்ராப்பராக ஹேண்ட் வாஷ் பண்ணணும். அதாவது குழந்தைங்க எங்கே வெளியே போயிட்டு வந்தாலும், ஸ்கூல் விட்டு வந்தோடனே அவங்களுக்கு சரியான கை கழுவுற முறையை நம்ம சொல்லி கொடுக்கணும். சாப்பிட்றதுக்கு போகிறதுக்கு முன்னாடி கை கழுவணும். இதெல்லாம் நம்ம வந்து கட்டாயம் நம்ம குழந்தைங்களுக்கு தெரியப்படுத்தணும். இது இல்லாமல் பர்சனல் கேர், அதாவது இன்ஃபெக்ஷன் உள்ள குழந்தைங்க டெய்லி குளிக்கணும், சுத்தமான துணிகளை போட்டுக்கணும், அவங்களோட பெட்ஷீட்ஸ், பெட் ஸ்ப்ரெட்ஸ் அதெல்லாம் வந்து டெய்லி சேஞ்ச் பண்ணணும். இது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு ஏதாவது ஸ்கின் இன்ஃபெக்ஷன்ஸ், காயங்கள் இருந்ததுன்னா அதை வந்து ப்ராப்பராக ட்ரீட் பண்ணணும். ஆஸ் அ பேரண்ட்டாக நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, நம்ம குழந்தைக்கு இந்த இம்பெட்டைகோ இன்ஃபெக்ஷன் இருந்ததுன்னா அவங்களோட புண்ணு சரியாகிற வரையும் ஸ்கூலுக்கு அனுப்பாமல் வச்சுக்கலாம். இது மூலமாக இன்னொரு குழந்தைக்கு இந்த இம்பெட்டைகோ இன்ஃபெக்ஷன் ஸ்ப்ரெட் ஆகிறத நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். இதை எப்படி டயக்னோஸ் பண்ணலான்னா, இதை வந்து கிளினிக்கலாக பார்த்தே டயக்னோஸ் பண்ணலாம். ரெக்கரண்ட்டாக, அதாவது அடிக்கடி இந்த இன்ஃபெக்ஷன் வந்துச்சுன்னா, அப்போ வந்து பிளட்டில் நோய் எதிர்ப்பு சக்தி எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறதுக்கு பிளட் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அடுத்து பஸ் கல்ச்சர் சென்சிட்டிவிட்டி, அதாவது அதில் இருக்கக்கூடிய அந்த நீர் இல்லைன்னா சீலை டெஸ்ட் பண்ணி அதில் என்ன கிருமி இருக்குது அப்படிங்கிறதையும் கண்டுபிடிக்கலாம். இந்த இம்பெட்டைகோவை எப்படி ட்ரீட் பண்ணுறது அப்படின்னா, இந்த இம்பெட்டைகோ பொறுத்தவரையும் நான் முன்ன சொன்ன மாதிரியே ப்ராப்பர் பர்சனல் கேர், அந்த ஜென்ரல் மெஷர்ஸ் எல்லாம் எடுத்துட்டு அதுக்கடுத்து டாப்பிக்கல் ஆன்டிபயோட்டிக் க்ரீம்ஸ் கொடுக்கலாம். ஒருவேளை குழந்தைங்களுக்கு ஃபீவர் இருக்குது, நிறைய ஸ்கின்ல இன்வால்மெண்ட் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு ஓரல் ஆன்டிபயோட்டிக்ஸ் தேவைப்படும். இந்த இம்பெட்டைகோனால் பெரிய பாதிப்புகள் எதுவும் வருமா அப்படின்னு பார்த்தா, யூஸ்வலாகவே இந்த இம்பெட்டைகோ 2 வாரத்தில் செட்டில் ஆயிரும். ஒரு சில குழந்தைங்களுக்கு மட்டும் இந்த பாக்டீரியாக்கு அகைன்ஸ்டாக அவங்க உடம்புல ஆன்டிபாடிஸ் ப்ரொடியூஸ் ஆகியிருந்ததுன்னா, அந்த ஆன்டிபாடிஸ் அவங்க கிட்னியை போய் அட்டாக் பண்ணும்போது கிட்னியில் வீக்கம் வரலாம். ஆனால் அதுவுமே வந்து குணப்படுத்தக்கூடியது தான். நம்ம குழந்தைங்களுக்கு சுத்தமாக கை கழுவுறது, ப்ராப்பராக அவங்கள பர்சனல் கேர் பண்ணிக்கிறது, இதை நம்ம கரெக்டாக சொல்லி கொடுத்தாவே இந்த இம்பெட்டைகோலேருந்து நம்ம குழந்தைங்களை கட்டாயம் பாதுகாக்கலாம். தேங்க்யூ ஆல்.